இல்லாத காரணம் அந்த பொண்ணு தானே அவ இன்னும் ஊரெல்லாம் கூட தாண்டி இருக்க மாட்டான் அவ கைய கால வெட்டான விட போறது இல்ல வேண்டாம் நான் சொல்ற கேளு நான் வெட்டி தான் தீருவேன் ஐயோ வேண்டாம் நான் இங்க இருக்கேன் நீ ஒண்ணே கைய கால வெட்டணும்ங்கற அவசியம் இல்ல நானே தற்கொலை செஞ்சுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் இத பார் லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன் நான் ஒருவரே உயிருக்குயிராக காதலித்தேன் என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன் சரி மச்சான் சொர்க்கத்துல சந்திப்போம் இருமா நீ சும்மா இரு ஏய் குதிரை டேய் சும்மா இருடா இவ்வளவு எல்லாம் பண்ணவே நேசமால குதிச்சால குதிச்சிரவாடா அவ குதிக்க மாட்டான் குதிச்சானமா ஆதா டேய் என்னமா இது பைத்திய கர்த்தரமா இருக்கு கீழே இறங்கி வாமா உங்க புள்ளைய என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும்தான் கீழே இறங்கி வருவேன் ஏய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி அங்க இருந்து கீழே குதி குதிச்ச அரையும் குறையுமா உசுறு இருந்ததுனா கையில அருவா இருக்குது ஒரே போட போட்டு தள்ளிடுறேன் டேய் பேசாம இருடா என்னம்மா இது கழுத்துல கத்திய வச்சிட்டு பேசுற மாதிரி பேசுற உடனே கல்யாணம்னா எப்படி அவங்க அப்பா கிட்ட பேசி கீசி சமாதானம் படுத்த வேண்டாம் அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும் இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன் வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும் தான் நான் கீழ இறங்கி வருவேன் ஐயோ என்ன இப்படி திக்கல்ல மாட்டி விடுறாளே நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத இத பாருங்க நான் 1 2 3 னு 3 வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல நான் கீழ குடிச்சிருவேன் வேண்டாமா சொன்னா கேளு 1 2 3 குதி அடே சும்மா இருடா சரி 3 ஐயோ வேண்டாமா வேண்டாமா என்ன சொன்னீங்க வேண்டாம் மருமகளே வா அப்ப உடனே கீழ இறங்கி வந்துற டேய் நில்ல நில் நீ இறங்கி வா உன்னை நான் வெட்டற இல்லையா பாரு அடே என்னடா நீ என்ன ஆட்டம் பச்ச போய் பேசி கல்யாணம் பண்ணல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டான் அதோட உன்னை அப்பா வேற பிரிச்சிட்டான் நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசறன்னு வரல எல்லாம் சரதாண்டா இப்ப அவ கீழ குதிச்சு வச்சு உசுறு கிசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழியும் உன் மேல தான்டா விழுகும் எது வந்தாலும் பரவாயில்ல அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் எங்க அடே அடே பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாருமா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல வெளிய இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா ஏய் என் பொட்டிய கொண்டாடி இது பாருங்க நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அடைஞ்சா ராசுக்குட்டி இல்லனா ரயில்வே டிராக் ஆரோ கோலம் வந்து நீங்க இப்பவே என்ன வீட்டு கூட்டிட்டு போகல நான் இங்கேயே இப்படியே உட்காந்துருவேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு அதுலயும் தளதளன்னு ததும்பி நிற்கும் பருவம் ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும் ஐயோ ஆத்தா அவ பசபுறா நடிக்கிறா பதட்டப்படாத எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ண கணம்னு தேடி வரத்தான் போறாரு அதுக்குள்ள நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன் அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆமாம்பா பயன்படுத்திக்கலாம் வா சரிப்பா கேரியர் இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ கொடுங்க நீ பெரிய பொண்ணுக்கு நானா சோறு போடுறது போய் பாசம் பொங்குற அளவுக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடணும் புரிஞ்சுதா போ சரிப்பா நீங்க காலையில இருந்து சாப்பிட வந்தால என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு அதனால எங்க வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்த சாப்பிடுங்க பெரியப்பா என்ன பண்றது பெரியப்பா என் மனசுக்குள்ள எத்தனையோ என்னமோ இருக்கு ஆனா வெளியில சொல்ல முடியலையே ஆமா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க யார் ரெண்டு பேரும் பெரியப்பா வேற யாரா என் பொண்டாட்டி என் பிள்ளையும் தான் அவங்க தோர்ச்சாலையில் இருக்கிறாங்க இத பாரு நீ நேரா அவங்க கிட்ட போய் இப்பவே மரியாதை ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையான்னு அப்பா கேட்டார்னு சொல்லு சரி பெரியப்பா அண்ணே இப்ப நேரா தோட்டத்து சாலையில அண்ணிய பார்த்துட்டு தான் வரேன் அண்ணி பாளையத்து பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா என்னது வார்த்தை கொடுத்துட்டாங்களா வந்தா மூணு பேரும் சேர்ந்து வருவோம் இல்லைன்னா வரமாட்டோம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஏண்டா நான் ஒருத்திக்கு வார்த்தை கொடுத்து மன வர வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறா அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல எவைய மூஞ்சில பத்திரிக்கை அடிச்சாலும் அவளுக்கு வார்த்தை கொடுத்துட்டாளா இதே வார்த்தை தான் பெரியப்பா நான் பெரியம்மா கிட்ட சொன்னேன் அதுக்கு பெரியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு என் புள்ளதான் முக்கியம் என் புள்ள விரும்புற பொண்ணுதான் முக்கியம் எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா அந்த அளவுக்கு வந்துட்டாளா இத பாரா வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள அந்த பொண்ணை விரட்டிட்டு மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள
இல்ல அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தீர்மானமா சொல்லிட்டு போ நீ ஆயிரம் சமாதானம் சொல்லாதா நான் ஒத்துக்க மாட்டேன் நான் போய் அப்பா கைய கால பிடிச்சு கெஞ்சியாவது வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன் அப்படி அவர் முடியாதுன்னு சொன்னாருன்னா வீட்டு வாசல்ல வீதியில படுத்துக்குவேன் இவருக்கு நான் படுக்கவே மாட்டேன் வாழைப்பழத்தை வாங்கிதான் கொடுக்க முடியும் உரிச்சு வாயிலைய வைக்க முடியும் இல்ல சரி விடுங்க அத்த நாம எல்லாருமே மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தோம் இல்லாம இவர் ஒருத்தராவது அவர் பக்கம் இருந்தா மாமாக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமாதானம் ஆகும் போறப்படுங்க மச்சான் மச்சான நான் எதுக்கு நீ இங்க என்ன பண்ண போற அண்ணியோட சிநேகிதிங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல ஆமா அவங்க ராத்திரி அண்ணியை தேடி இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அவங்க வந்தாக்க பாயத்தலணி எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்சு தூங்க வைக்கவனா யார் நீங்க ஐயோ ராஸ்குட்டி உன்ன பக்கத்தான் வந்துட்டு இருந்தோம் நீயே எழுத்தாப்புல வந்துட்ட நான் அவசரமா அப்பாவை பார்க்க போறேன் ராஸ்குட்டி அப்பா தான் உங்களை பாத்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு என்ன அப்பா அனுப்பிச்சு வச்சா என்ன விஷயம் நல்ல விஷயம் தான் நடந்துகிட்டே பேசலாமே அப்பா கிட்ட நான் சொன்னேன் எதுக்குன்னு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அண்ணி வேற அந்த பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்க அதனால சமாதானமா போறதுதான் நல்லதுன்னு சொன்னேன் அதுக்கு பெரியப்பா சொன்னாரு அந்த பொண்ணு தான் அதிகம் படிச்சவன்ற திமிர்ல இருக்காரா அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு இருந்தாலும் உங்க பெரிய தாக்காரி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இல்ல எதுக்கும் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுப்போம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அடங்கி ஒடுங்கி நம்ம ராசுகுட்டியோட ஒத்துமையா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்காந்து நாம எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாருன்னு எங்க அப்பாவே வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்து அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாரா ஆமா பெரியப்பா அப்படிதான் சொன்னாரு நான் எதுக்கும் எங்க அப்பங்கிட்டயே நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் ராஸ்குட்டி ராஸ்குட்டி அப்பா இதான் சொன்னாரு இல்ல இல்ல எனக்கு எங்க அப்பா வாயில கேட்டதான் திருப்தி என்னடா இல்ல நீ என்னமோ இவங்க கிட்ட வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம் ராஸ்குட்டி சித்தப்பா நான் சொல்றேன் எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா சித்தப்பா நம்பிக்கை இருக்கு இல்லங்கிறது அது வேற பிரச்சனை எங்க அப்பா வாயால நான் ஒரு தடவை கேட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குமல்ல அதான் என்ன தலா என் வாயால கிழிக்கிறது நான் தான் சொன்ன வெள்ளிக்கிழமை என்ன போட சரிப்பா கோவப்படாத நீ சொன்ன சரிதான் நீ சொன்ன மாதிரியே வர வெள்ளிக்கிழமை நான் வரேன் ஏம்பிள்ள நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு கால எழுந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலைக்கு கவனிப்பியா அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம் மை டியர் மச்சான் இதெல்லாம் என்ன இது புடலங்க இது கூட எனக்கு தெரியாதா தெரியுதுல கைத்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாள் கூட தெரிஞ்ச விஷயம் ஓஹோ அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உட்கார் எதுக்கு உட்காரியா சொல்றேன் இல்ல நான் இப்படியே உட்கார்றேன் விஷயத்தை சொல்லு இந்தா இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ இத பாரு நடுவுல கட்டாத கீழ கோணையில கட்டணும் சரி இந்தா என் பையன் எங்கம்மா அவரு இங்க தான் இருக்காரு பையனும் அங்கையா பந்தல கடையில ரெண்டு பேருமா என்னமா பண்றீங்க பொடலங்காய்க்கு கல்லு கட்டிட்டு இருக்கோம் பொறுப்பா தான் வேலை பாக்குறாங்க நடக்கட்டு நடக்கட்டு யோ இன்னும் ஐயா கட்டிட்டு இருக்கா இல்ல முள்ள ஒரு கல்லு மிச்சமாயி போச்சு அதான் காய் தேடிட்டு இருக்கேன் ஒண்ணு பண்ணியா என்ன அந்த ஒண்ணு உன் கழுத்துல கட்டிக்கோ ஒரு கல் மிச்சம் தூக்கி போடுவியா அது விட்டுட்டு ராசுகுட்டிக்கு அப்பா என்ன தெய்வம் மாதிரி நீ வேணா பாரு நம்ம ராசுகுட்டி இன்னைக்கு நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அமைச்சிருவாரு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் பழமொழியே இப்படி இருக்குல்ல கலப்பை இப்படி மேலோட்டமா பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நல்லா அழுத்தி புடியா அட ரெண்டு கையையும் சேர்த்து புடிங்கறல்ல இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ண ரெண்டு பக்கமும் போல போல போலன்னு வரணும் புரிஞ்சுதா இப்ப ஓட்டு டேய் அமாவாசை என்னப்பா இங்க வா
என்னப்பா உன் வலது கையை காட்டு. எதுக்குப்பா எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்க போறியா? ஏற்கனவே என் கைய பார்த்து ஒரு ஜோசிகார எனக்கு ரெண்டு மூட்டடின்னு சொன்னா பாரு. அவங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்லு. அட பாவி பாவி, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? ஏண்டா தம்பி, மாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா, அதுக்காக இப்படியாடா கண்மூடி தரமா நடந்துக்குவாங்க? பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படிடா வந்தது? ஏண்டா நம்ம பெரிய குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க. அம்மா, இவனை நம்ப முடியாதுப்பா. இன்னைக்கு இந்த காரியம் செஞ்சுவேன், நாளைக்கு நம்ம பெரியப்பா குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக உடம்புல மண்ணானு ஊத்தி கொளுத்திட்டு கொளுத்திடுவாப்பா. நாராயணா, நமோ நாராயணா. எங்க கவினி நாராயணா, நாராயண நாராயண நாராயணா, நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல நூத்துக்கு நூறு பொருந்தும். படிச்சிருக்கோங்கிற திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க. வர வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டிய பாத்துட்டு தான் வந்தோம். ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்காதப்பா. என்ன வேணும்னா ராசுகுட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா? முகம் கழுவிட்டு வந்துடுறேன், தோட்டு சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கட்டு வந்துடுறேன். என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க? ஏய் கோடா, போதாத்தா, எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து. ஆத்தா, ஐயா இங்கே வந்துருச்சு, சீக்கிரமா பெஞ்ச் வச்சு எடுத்துட்டு வா. வாங்க வாங்க, நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசல நின்னுட்ட? வா உள்ள உட்காரு. ஆத்தா வாங்க உட்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க, அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல, பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது, நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நெஞ்சழுத்தம் இருக்கணும்? என்னப்பா சொல்ற, வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம், அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா, அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச? நான் கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படிதான் சொன்னாரு. ராசுகுட்டி, என்னப்பா அது, உனக்கு அந்த பொண்ணுதான் வேணும்னா உங்க அப்பாட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியதுதானே, என்ன ஏன்ப்பா பலிகளை ஆக்குற? சித்தப்பா, அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்பா போய் பேசாமல பெரியப்பா, அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி ஆனா என்னமா பண்ணிட்டு இருக்கா, இல்லன்னா நம்ம ராசுகுட்டி அவன இப்படிதான் பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா இனிமே நம்ம வார்த்தையால பெரிய பெரிய நம்ப வைக்கவே முடியாது, இதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். புரிஞ்சிருக்கப்பா, நீ வாடி பெரியப்பா. என் பொண்டாட்டி நேரமாச கர்ப்பிணி, அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பிசகாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம், பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்ற பாருங்க. அவன் சொல்றதாப்பா கரெக்ட், நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டியாடி, உன் புள்ள யோகியம் என்னன்னு அவன் வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி, இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகள் இல்ல. என் கண்ணு,
ராசுகுட்டி, நம்ம பழி ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்கத்தாண்டா போறாரு. அப்படி இல்ல, இந்த உலகத்துல சாமியே இல்லடா.